ஹை ஆல், மதர்ஸோட க்வெஸ்சன் ஆன்சர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அதில் ஒன் பை ஒன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன், கான்ஸ்டிபேஷன். குழந்தைங்களுக்கு ஏன் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தோம். குழந்தைங்க அப்படின்னா 3வது மாதத்துலேருந்தே கூட, ஏன் அதுக்கு முன்னாடி இருந்தே கூட, வெறும் தாய்ப்பால் மட்டும் குடிக்கிற குழந்தைக்கு கூட கான்ஸ்டிபேஷன் இல்லை அது, பட் ஸ்டூல்ஸ் வந்து ரொம்ப டிலேடாக 4 நாள், 5 நாள், 6 நாள், ஒரு வாட்டி கூட போவாங்க. பட் அப்படி போகிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு இல்லை, அது கொஞ்சம் அந்த மாதிரி இல்லாமல் இருந்துட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த குழந்தைக்கு பசி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு மதர்ஸ் 4 லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லெஸ் தென் 6 மந்த்ஸ், 6 மாத குழந்தைக்கு கம்மியாக இருக்கீங்க, தாய்ப்பால் மட்டும் கொடுத்துட்ருக்கீங்க, எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெஸ் ஃபீடாக இருக்கும்போது குழந்தை டெய்லி டெய்லி மோஷன் போயிடுச்சுன்னா அதுக்கு நல்ல பசி இருக்கும், ரொம்ப நல்லா தூங்குவாங்க, சும்மா கேஸ் பாஸ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. தோ இட்ஸ் நாட் கான்ஸ்டிபேஷன், அது மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் இல்லாட்டி கூட அப்படி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட், மதர்ஸ் 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் நிறைய தண்ணி குடிக்கணும், ஒவ்வொரு வாட்டி ஃபீட் பண்ணும்போதும் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக 4 லிட்டர் அளவுக்கெல்லாம் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாலே பெரிய அளவில் அந்த குழந்தைக்கு அந்த தொந்தரவு இருக்காது. ரெண்டாவது, லைட்டாக அந்த குழந்தையோட காலை அசைச்சு சில வயிற்று பகுதிக்கான வேலை கொடுத்து, குளிக்கும்போது வயிறு கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு, அண்ட் ஒரே டைமில் அந்த குழந்தை ஃபீட் எடுத்த உடனே கொஞ்சம் நேரம் காலில் போட்டு ஆனஸ் கொஞ்சம் ஸ்டிமுலேட்லாம் பண்ணிவிட்டால் நிறையா குழந்தைங்க மோஷன் கரெக்டாக போயிடுவாங்க. பெரும்பாலும் ஒவ்வொரு வாட்டி ஃபீட் எடுத்துனே போகிற குழந்தைங்க தான் இருப்பாங்க. எப்போவாது இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் வரலாம், ஐ மீன் மோஷன் போகாமல் இருக்கலாம். ஸோ பேனிக் ஆகாதீங்க. ஒரு வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுக்கும்போது அது கான்ஸ்டிபேஷனே கிடையாது. 4 நாள், 5 நாளைக்கு அப்புறம் போகும்போது அந்த குழந்தை ரொம்ப ஈஸியாக தான் அதை பாஸ் பண்ணுவாங்க. அதனால் அது குழந்தை போகலையேன்னு பயப்படவே வேண்டாம். ரெண்டாவது, கான்ஸ்டிபேஷன் எப்போ வரும்னா, இந்த ஒரு 4th மந்த் வரும்போது தினமும் போயிட்டு இருந்த குழந்தை திடீர்னு போக மாட்டாங்க. 2 நாளுக்கு 1 நாள், 4 நாளுக்கு 1 நாள் போகிற மாதிரி ஆகும். வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்குறீங்க. ஆனால் இந்த கண்டிஷன் ஏன் வருது அப்படின்னா, இவ்வளோ நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்த இன்டஸ்ட்ரெயின் இப்போ நிறையா ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு பழகிக்குது. ஸோ அதனால் திடீர்னு சில குழந்தைங்களுக்கு அந்த 100 நாள், 120 நாள் ஆகும்போது 4வது மாதத்துலேருந்து இந்த ஸ்டூல்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறது இல்லாமல் இருக்கும். ஸோ பேனிக் ஆக வேண்டாம். 3வது ஒரு டைப் ஆஃப் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னால், குழந்தைக்கு சாலிட்ஸ் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா, நீங்கள் மதர் ஃபீட் மட்டும் இல்லாமல் கஞ்சி போரிஜ் மாதிரி ஏதாவது கொடுக்கும்போது கான்ஸ்டிபேஷன் வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி நிறையா கொடுங்கன்னு சொல்லுவோம். அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப புதுசாக இவ்வளோ நாளாக மில்கில் எக்கச்சக்கமான வாட்டர் மட்டும் தான் இருந்திருக்கு, இப்போ நீங்கள் புதுசாக கொடுக்கும்போது அந்த இண்டஸ்ட்ரியன் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இனிஷியலாக கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அதுக்கும் பேனிக் ஆக வேண்டாம். கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி காய்கறிகளோட இந்த ப்ராத் எல்லாம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவோம். ஒரு காய் வேகுதுன்னா அதனோட தண்ணி எடுத்து கொடுங்க வடித்து, அண்ட் போரிஜ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஒரு வாய்க்கு ஒருக்கா தண்ணி கொடுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதை மீறி அந்த குழந்தைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் வயிறு பகுதியை மசாஜ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் ஆனஸ் லைட்டாக ஸ்டிமுலேட் பண்ணி, அதில் லைட்டாக ஆயில் ஆனல் பார்ட்டில் கொஞ்சம் ஆயில் வச்சிங்கனாலே உடனே அது ரிலாக்ஸேட்டிவ் மாதிரி ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக போரிஜ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கூட 6 மந்த்ஸ், 7th மந்தில் மதர் ஃபீட் நிறையா போகும். ஸோ அப்போ மதர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபைபர் கான்சன்ட்ரேட் பண்ணி நிறையா வாட்டர்லாம் எடுத்துக்கோங்க. கான்ஸ்டிபேஷன் ஆச்சுன்னு பயப்பட வேண்டாம். டம்மி டைமில் போடும்போதும் அந்த குழந்தைய கொஞ்சம் மசாஜ் பண்ணும்போதும் அழகாக கேஸ் பாஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தை கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிக்குவாங்க. கான்ஸ்டிபேஷன் வந்தோடனே அது ஏதோ பெரிய ஒரு கண்டிஷன், ஏதோ வியாதி வந்துட்ட மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டாம். மற்றபடி சைக்கலாஜிக்கலாக சொல்லணும்னா, எப்போ ஸ்ட்ரெஸ் இருக்கோ, அம்மாவுக்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது கான்ஸ்டிபேஷன் வரலான்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அம்மா எதையெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கிறாங்களோ அந்த குழந்தைக்கும் உடம்புலையும் மனசுலையும் எல்லாத்தையும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ மதர் ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக ஃபீட் பண்ணுங்கள், ஹாப்பியாக சாப்பாடு கொடுங்க. எதையும் பார்த்து பேனிக் ஆக வேண்டாம். எந்த ஒரு கண்டிஷனுக்கும் பயப்பட வேண்டாம். உங்கள் குழந்தைங்க ரொம்ப அழகாக நல்லா வளருவாங்க. மறுபடியும் மீட் பண்ணலாம் அடுத்த டாப்பிக்கோடு. பாய்.